இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்தவரை அதனுடைய அடிப்படை கொள்கை ஒரு இறைவன் என்பது. இதுல எந்த விதமான சமரசத்திற்கும் இஸ்லாம் இடம் கொடுக்கவே செய்யாது. பேசிக்கா என்னவென்று சொன்னால், கடவுள் என்றும் ஒரே ஒருத்தன் தான். யார் இந்த அண்ட சராசரங்களை படைத்திருக்கிறானோ, பராமரித்துக் கொண்டிருக்கிறானோ, கண்காணித்துக் கொண்டிருக்கிறானோ, அவன் தான் கடவுள். அந்த ஒரு கடவுளை தவிர வேறு யாரையும் மனிதன் வணங்கக்கூடாது, தனக்கு சமமானவர்களை வணங்கிடக்கூடாது, தன்னை விட கீழே உள்ளவற்றை வணங்கிவிடக்கூடாது. மனிதனை விட எல்லா படைப்புகளுமே மனிதனுக்கு மட்டமானவைதான். அப்ப மனிதன் வந்து மனிதன் அல்லாத எதையும் வணங்கிவிடக்கூடாது, அவனுக்கு மேலே இருக்கிற ஒரு சூப்பர் பவராக இருக்கிற கடவுளைத்தான் வணங்கணும், வேற யாரையும் மனிதன் வழிபடக்கூடாது என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை. இந்த கொள்கை வந்து எல்லா மதங்களிலையும் நீங்கள் உள்ளே நுழைந்து பார்த்தால் அங்காங்க அந்த கொள்கை மறைந்து இருக்கும். காலப்போக்கில் அது மாறி இருக்கலாமே தவிர, எல்லா மதங்களையும் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கிற ஒரு சித்தாந்தம் வந்து உள்ளடங்கித்தான் இருக்கிறது. ஆனா இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அதுல கடுகளவு கூட காம்பிரமைஸ் பண்ணாம, சமரசம் செய்து கொள்ளாம, ஒரு கடவுள்ங்கிற நிலையிலிருந்து யாருக்கும் அந்த விதிகளை கொடுக்காமல் காப்பாற்றி வருவது அதனுடைய தனிச்சிறப்பு என்று சொல்லலாம். இப்ப நபிகள் நாயகம் அவர்களை நாங்கள் அல்லாஹுடைய தூதர் என்று நம்புகிறோம். உலக முஸ்லீம்கள் அத்தனை பேருமே தங்களை விட நபிகள் நாயகத்தை அதிகமாக நேசிப்பார்கள், தங்களுடைய மனைவி மக்களை விட நபிகள் நாயகத்தை அதிகமாக நேசிப்பார்கள். அப்ப அவ்வளவு நேசம் வைத்திருக்கக்கூடிய முஸ்லீம்கள் நபிகள் நாயகத்தை வணங்க மாட்டாங்க, நபிகள் நாயகத்தை கடவுள் என்று சொல்ல மாட்டார்கள். நபிகள் நாயகத்திற்கு சிலை கிடையாது, அவங்களை மதித்தார்கள், அவர்களுக்காக உயிரையும் கொடுத்தார்கள். ஆனால் நபிகள் நாயகம் என்ன உத்தரவு போட்டார்கள் என்று சொன்னால், என்னை வரையக்கூடாது, என்னை உருவமாக சித்தரிக்க கூடாது, ஏனென்றால் நாளைக்கு அது கடவுள் நிலைக்கு உயர்த்திவிடும் என்று எச்சரிக்கை செய்த காரணத்தினால், 14 நூற்றாண்டுகளாக உருவமே எப்படி இருக்கும் என்று தெரியாமல் அனைத்து முஸ்லிம்களுடைய உள்ளத்திலேயும் மதிக்கப்படக்கூடியவராக முகமது நபி இருக்கிறார்கள். அப்ப இந்த இஸ்லாம் ஒரு ஓரிரை கொள்கை எந்த அளவு காப்பாற்றுகிறது என்று சொன்னால், இந்த இஸ்லாத்தை எங்களுக்கு அறிமுகம் செய்த முகமது நபி அவர்களை கூட நாங்கள் கடவுளாக்க மாட்டோம், அவருக்கு கோவில் கட்ட மாட்டோம், அவரிடத்தில் நாங்கள் பிரார்த்திக்க மாட்டோம், முகமது நபியே எங்களை காப்பாற்றுங்கள் என்று கேட்க மாட்டோம், எங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் என்றால் முகமது நபியிடத்தில் நாங்கள் பிரார்த்தனை செய்ய மாட்டோம், மன்றாட மாட்டோம். முகமது நபி எந்த கடவுளை எங்களுக்கு சொன்னாரோ அந்த கடவுளிடத்தில் கேட்போம், கடவுளே எங்களை காப்பாத்து, கடவுளே எங்களை வறுமையை போக்கு, இப்படிதான் முஸ்லீம்கள் கேட்க வேண்டும் என்று முகமது நபி அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அப்ப ஒரு மதத்தை மக்கள் மத்தியில் அறிமுகம் செய்து ஒரு கடவுளை வணங்க வேண்டும் என்று சொல்லி அந்த தன்னை வைத்து அந்த கொள்கை அளிக்கப்பட்டுவிடக் கூடாது என்பதில் அதிக கவனம் செலுத்தினார்கள். அவர்கள் உலகத்தில் வாழுகின்ற நேரத்தில் பல சம்பவங்கள் நடக்கிறது. அவங்க பெரிய சாம்ராஜ்யத்தை உண்டாக்கினார்கள், இந்தியாவுக்கு நிகரான ஒரு நிலப்பரப்புக்கு அதிபராக ஆகித்தான் முகமது நபி மரணித்தார்கள். அவர்கள் வியாபாரியாக 40 வருஷம் இருந்தார்கள், 40வது வயதில் தான் நான் ஒரு இறை தூதர் என்று சொன்னார்கள், 23 ஆண்டுகாலம் இந்த பிரச்சாரத்தை செய்தார்கள், சொந்த ஊரை விட்டு விரட்டப்பட்டார்கள். பிறகு அந்த 23 ஆண்டுகளில் மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி ஒரு மாபெரும் அன்றைக்கு அதான் வல்லரசு, முகமது நபி உருவாக்கிய அந்த சாம்ராஜ்யம் தான் அன்றைக்கு இருந்த ரோமாபுரி சக்கரவர்த்திகளையும் பாரசீக சக்கரவர்த்திகளையும் பின்னடைய செய்து அவர்களோடு ஒரு பெரிய சக்தியாக முகமது நபி அவர்கள் ஒரு ஆட்சியை நிறுவினார்கள். அந்த ஆட்சியில பரவலாக ஆளுநர்களை நியமித்த பொழுது அங்கு இருக்கிற மக்கள் எல்லாம் வருகிறார்கள், முகமது நபி அவர்களே நாங்கள் பல பகுதிகளுக்கு செல்கிறோம், அந்த நாட்டு தலைவர்கள் காலில் மக்கள் விழுந்து வணங்குகிறார்கள், நீங்கள் அதைவிட அதிக தகுதி படைத்தவராக இருக்கிறீர்கள், ஏன்னா நீங்க மன்னராகவும் ஆன்மீக குருவாகவும் இருக்கிறீர்கள், அதனால உங்கள் காலில் நாங்கள் விழுந்து வணங்கப் போகிறோம் என்று சொல்லும் பொழுது இங்கு அதுக்கு இடம் கிடையாது. மனிதனை மனிதன் வணங்குவதை ஒழிப்பதற்கு நான் வந்திருக்கிறேன், கடவுளைத்தான் என்னையும் உன்னையும் யார் படைத்தானோ அந்த கடவுளை வணங்க வேண்டும், நீயும் கடவுளுக்கு அடிமை நானும் அடிமை, இப்படி சொன்ன ஒரே தலைவர் முகமது நபி அவர்கள். இன்னும் போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அவங்களுக்கு 600 ஆண்டு 570 ஆண்டுகளுக்கு முன்னாடி கிறிஸ்துவ மதம் உருவாகி இருக்கிறது. அப்ப நபிகள் நாயகம் வாழ்ந்த பகுதிகளிலேயும் கிறிஸ்துவ சமுதாய மக்கள் இருந்தார்கள். அவர்கள் இயேசுநாதர் அவர்களை ஒரு கடவுள் நிலையில் வைத்து உயர்த்தி அவர்கள் புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், நமக்கு தெரியும்.
கடவுளுடைய மகன் குமாரர் என்று சொல்கிறார்கள், கடவுளாகவே சொல்கிறார்கள். இப்படி பலவிதமாக இருந்தாலும் அவரை ஒரு உயர்ந்த இடத்தில் வைத்து மதிக்கிறார்கள் இயேசுநாதரை. இதை பற்றி நபிகள் நாயகம் அவர்கள் எங்களுக்கு எச்சரித்தார்கள். எப்படி இயேசுநாதரை எப்படி நம்முடைய கிறிஸ்தவ சமுதாய சகோதரர்கள் அளவுக்கு மீறி புகழ்ந்து விட்டார்களோ அந்த மாதிரி என்னையும் புகழ்ந்துடாதீங்க. அவரை கடவுள் மகன் என்னை மகன் சொல்லிவிடாதீங்க. கடவுள் அம்சம் இருக்கிற அவருக்கு சொன்னது கூட என்னை சொல்லிவிடாதீர்கள். நான் ஒரு மனிதன், கடவுளுடைய தூதன், அல்லாஹ்வுடைய அடிமை. அவருக்கு சொன்ன வார்த்தை அவ்வளவுதான், நான் ஒரு மனுஷன், அல்லாஹ்வுக்கு அடிமை, நீ அடிமை, நான் அடிமை. அல்லாஹ்விடமிருந்து செய்திகளை உங்களுக்கு வாங்கி தருகிற ஒரு மெசஞ்சர், ஒரு தூதர், அவ்வளவுதான். இதுக்கு மேல என்னை நீங்க வந்து புகழ்ந்து விடக்கூடாது என்று சக சமுதாய மக்களை உதாரணம் காட்டி அந்த மாதிரி என்னை நீங்க எல்லை மீறி புகழ்ந்துடாதீங்க. என்னை பற்றி நீங்கள் பேசுவதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய அடிமை என்று சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லுங்கள். இப்படி அந்த ஒரு கடவுள் கொள்கையில காம்பரமைஸ் பண்ணாம எந்த கட்டத்திலே வளைஞ்சிராம கடவுள் கடவுள்தான், கடவுள் இடத்தை மனிதன் அடைய முடியாது என்பதில் அவ்வளவு உறுதியான நிலைப்பாட்டை தந்தார்கள். இந்த நிலைப்பாடு மனித குலத்துக்கு ரொம்ப நன்மை பயக்கக்கூடிய நிலைப்பாடு. ஏன்னா மனிதனுக்கு ஒரு கடவுள் அம்சம் வருதுன்னு நம்ம நினைக்கணும்னு வைங்க, அப்ப மனுஷன் வந்து கடவுள் நம்ம நினைத்தோமையானால் நம்மளை வச்சு ஏமாத்திடுவான். மனுஷன் மனுஷன் தான். எனக்கு ஒரு கடவுள் அம்சம் இருக்கிறவா நீங்க நம்பினீர்கள் என்று சொன்னால் நான் அதை வைத்து பிழைப்பு நடத்திக் கொள்வேன், அதை வைத்து நான் சம்பாதித்துக் கொள்வேன், அதை வைத்து என்னுடைய சொத்துக்களை பெருக்கிக் கொள்வேன், அதை வைத்து பெண்களோடு சலாபம் செய்து கொள்வேன். கடவுள் மாதிரி நினைக்கிறீங்களே, அப்ப கடவுள் மாதிரி ஒரு மனிதன் நினைக்கும் பொழுது அவன் என்ன செய்தாலும் நீங்கள் அதை எதிர்த்து கேட்காத நிலைக்கு ஆளாக்கப்படுவீர்கள். உங்களுடைய நம்பிக்கை வந்து மோசடி செய்யப்படும். அவன் மனிதன், மனிதன் மீது காட்சி விடுவான். ஒரு மலஜலத்தை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய ஒருத்தன் எப்படி அவன் கடவுளாக முடியும்? எவ்வளவு பெரிய ஆன்மீக குரு என்று வைத்துக் கொண்டாலும் அவர் சாப்பிட்டாகணும், அதுவே அவருடைய பலவீனத்தை காட்டுகிறது. அவர் மலஜலம் கழித்தாக வேண்டும், பலவீனத்தை காட்டுகிறது. அவர் நோய்வாய்ப்படுவார், அவருடைய பலவீனத்தை காட்டுகிறது. அதுபோக அவருக்கு வந்து மற்றவர்களுக்கு ஆசி வழங்கி நோயை குணமாக்குவார், அவருக்கு நோய் வந்தால் அப்போ ஆஸ்பத்திரியில் வந்து படுத்துக் கொள்வார். இது எதை காட்டுகிறது? மனிதன் காட்டுகிறது. ஏன் கடவுளுங்கிறீங்க? மனிதன் மனிதனை தாண்டி போக முடியவே முடியாது. கடவுளுங்கிறவன் தேவையற்றவனாக இருக்க வேண்டும். ஒன்னு படைத்திருக்கணும், அவனுக்கு எந்த தேவை நம்ம கொண்டு கொடுக்கிறவன், நம்மள்கிட்ட வாங்குறவன் கடவுளா இருக்க முடியாது. நம்மிடத்தில் காணிக்கை கேட்கக்கூடியவன் எல்லாம் கடவுள் என்று நினைக்கிறோம், நம்மிடத்தில் வசூல் பண்ணக்கூடியவர்கள்லாம் கடவுள் என்று நினைக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் நம்ம சுனாமின்னு ஒரு பெரிய ஒரு பேரழிவுக்கு தமிழகம் சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஆளானவங்களுக்குலாம் தெரியும். அதுல ஏற்பட்ட பாதிப்புகளுக்காக வேண்டி சினிமா நடிகர்கள் வரைக்கும் நின்று அந்த இடத்துல பணியாற்றினாங்க. சினிமா வடநாட்டில் உள்ள நடிகர்கள்லாம் வந்து சில கிராமங்களை தத்தெடுத்து உங்களுக்கு படகு வாங்கி தருகிறோம், உங்களுக்கு வந்து நாங்கள் வீடு கட்டி தருகிறோம் என்றெல்லாம் சொன்னார்கள். இந்த மதத்தை வைத்து பிழப்பு நடத்தி எந்த ஆன்மீகமும் வரவே இல்லை. நாங்கள் கடவுள் வசூல் பண்ணுவதற்கு கடவுள்னு சொல்லிக் கொண்டார்களே, இந்த சுனாமியால் பாதிக்கப்பட்ட மக்கள் பகுதியில் இறங்கி நாங்கள் உங்களுக்கு வீடு கட்டி தருகிறோம், படகு வாங்கி தருகிறோம், கப்பலை சீரமைத்து தருகிறோம் சொன்னார்களா? ஒரு சினிமாவில் உள்ளவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மனிதாபிமானம் கூட ஆன்மீகத்தில் குருநாதர்களாக நினைக்கக்கூடியவர்கள்ட்ட காணப்படவில்லை. அது எந்த மதத்தில் உள்ளவர்களா இருந்தாலும் சரி. அப்ப நம்ம என்ன வழங்க வேண்டும்? மனுஷன் வந்து எப்ப மனுஷன், அவனுக்கு வந்து அரசியல் தொழிலா இருக்கும், நெசமான தொழில தொழிலா பண்ணுவான், ஆன்மீகத்தையும் தொழிலா பண்ணுவான். நம்ம ஏன் கடவுள் எடுத்துட்டு வைக்க, அவன் மனுஷனா வச்சுட்டு போங்க. அவனுக்கு ஏன் கடவுள் மாதிரியான ஒரு ஆற்றலோ சக்தியோ பவரோ இருப்ப நினைக்கிறீங்க? அப்படி நம்ம எதையும் பார்க்கவும் இல்லை. யாரையெல்லாம் நம்ம கடவுளுடைய அம்சம் பொருந்தியவர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ அவர்களுடைய எண்ணத்தை பார்த்துட்டோம். நம்மள இருந்து வித்தியாசமான ஒரு டிரெஸ் தான் பார்த்திருக்கிறோம். கடவுளுங்கிறீங்க, நீங்க போற டிரெஸ்ஸுக்கு மாத்தமா டிரெஸ் பண்ணிருப்பாரு, இவ்வளவுதான். வேற ஒண்ணுமே டிஃபரெண்ட் இருக்கவே இருக்காது. யார கடவுள் நீங்க சொல்கிறீர்களோ அவருக்கும் உங்களுக்கும் மத்தியில் உள்ள வேறுபாடு என்னவென்று சொன்னால் ஆடையை மாற்றிக்கொள்வார், கோலத்தை மாற்றிக்கொள்வார். மற்றபடி திங்கிறது உங்கிறது எதுலையெல்லாம் உங்களெல்லாம் மிஞ்சிதான் இருப்பார். நல்லா சாப்பிடுவதாக இருக்கட்டும், உண்ணுவதாக இருக்கட்டும், நம்மளை எல்லாம் மிஞ்சி சாப்பிடக்கூடிய நாவ அடக்க முடியாதவர்களா இருப்பார்கள். இது எல்லாம் கருத்தில் கொண்டுதான் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, எதுக்கு போட்டு மனுஷன கடவுளுங்கிறீங்க? கடவுள்கிட்ட நேரடியா நீங்க கேளுங்களேன். புரோக்கர் கூட கடவுளுக்கு தேவையில்லை. கடவுளுக்கு இடைத்தரகர் வேணுமா? கடவுள்கிட்ட உங்களுக்கு கோரிக்கை வைக்க போறோம், இடைத்தரகர் வேணுமா? இடைத்தரகர் யாருக்கு வேணும்? அறியாதவருக்கு தான் இடைத்தரகர் வேணும்.
இப்ப நான் வந்து ஒரு வீடு வாடகைக்கு பிடிக்க வேண்டும் அல்லது வீட்டை வந்து விலைக்கு வாங்க வேண்டும், எங்கெங்க வீடு இருக்குன்னு எனக்கு தெரியாது, எந்த வீடு என்ன வாடகைன்னு தெரியாது, அதுல உள்ள வசதி வாய்ப்புகள் என்ன அளவுக்கு இருக்கு எனக்கு தெரியாது. அப்ப ஒரு புரோக்கரை பிடிச்சி ஏதாவது வீடு இருந்தா சொல்லுப்பா கேட்கலாம். கடவுளுக்கு என்ன தெரியாம இருக்காரா? கடவுளுக்கு என்ன தெரியும்? அப்ப எனக்கு கடவுளை தெரியும், நேரடியாக கேட்டு போயிடலாமே. அப்ப கடவுளுக்கு வந்து புரோக்கர் வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது என்று இஸ்லாம் அதையும் தடுக்கு. மனுஷனை வந்து கடவுளும் ஆக்கிறாத, கடவுளுக்கு புரோக்கரும் ஆக்கிறாத. நேர தொடர்பு கடவுளுக்கு வந்து எல்லா பாஷையும் தெரியும், மனசில் நினைச்சாலும் தெரியும், உன்னுடைய யதார்த்தமான அத்தனை நிலையும் கடவுளுக்கு தெரியும். நீ நிஜமா கடவுளை நம்பினால் இருந்த இடத்திலிருந்து கடவுள்கிட்ட கேளு. அதுக்கே இடைத்தரகர், இடைத்தரகராக ஒரு மனுஷன் வந்து நினைக்கும் போது அவன் மனுஷனாத்தான இருப்பான், அவன் மனுஷன் புத்தியை காட்டுவானா இல்லையா? நீ ஏன் நம்பி ஏமாறுகிறாய் என்று தரகர் இல்லை என்று இஸ்லாம் என்ன செய்கிறது? அதை ஒழிக்கிறது. அப்ப இஸ்லாத்தினுடைய முக்கியமான இந்த ஒரு அம்சம் ஒரு கடவுள் கொள்கைதான், அதுல காம்பிரமைஸ் கிடையாது. எவ்வளவு பெரிய ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையை ஒரு அடைந்தாலும் ஒரு நல்ல மனிதர் என்று அவரை சொல்லிக் கொள்ளுங்க, கடவுள் சொல்லாதீங்க. இஸ்லாம் சொல்லி தருகிறது, அவர் கடவுளுக்கு அர்ப்பணிக்கிறார், தியாகம் பண்றார், அப்படி எதுவா இருந்தாலும் சரி அவர் கொடுக்கக்கூடிய உயர்ந்தபட்ச மதிப்பு என்ன? நல்ல மனுஷன். அது கூட நிஜமா இருந்த விஷயங்கள் நடிக்க கூட செய்யலாம், அது கூட கடவுள்கிட்ட நிஜமா இல்லாமல் போய்விடலாம். ஆனால் நம்ம எந்த அளவுக்கு சொல்ல அனுமதி இருக்கிறது? நல்ல மனுஷன் இவ்வளவுதான் சொல்லலாம். அவருக்கு மனித சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயம் இருப்பதாக நம்ம நினைக்கவே கூடாது. அப்படி நினைத்தா ஜோசியத்தில் போறோம், எதுக்கு போறோம்? அவன்கிட்ட மனுஷனுக்கு அப்பாற்பட்ட சக்தி நினைக்கிறீங்க. ஜோசியக்காரனுக்கு வந்து நாளைக்கு நடக்கிறது தெரியும் நினைக்கிறீங்க. நாளைக்கு நடக்கிற மனுஷனு தெரியுமா? தெரியாது. ஆனா ஒரு ஜோசியக்காரனுக்கு தெரியும் நினைச்சீங்கன்னா அவர் என்ன அம்சம் கொடுக்கறீங்க? கடவுள் அம்சம் கொடுக்கறீங்க. அப்ப நாளைக்கு 5 வருஷம் அப்படி ஆயிருவ, 3 வருஷத்துல இப்படி ஆயிருவ, நீ பல தொழில் அதிபரி ஆயிருவ அப்படிம்பாரு. அவருக்கு பின்னாடி இருக்க ஒருத்தன் கட்டியால குத்து வந்து அவருக்கு தெரியாது. ஒருத்தர் ஜோசியம் பண்ணிக்கிட்டு இருக்காரு மரத்தடியில, மரமே மண்டையில விழுந்து செத்து போயிட்டாரு. உலகத்துக்கு ஜோசியம் பண்றாரு, இந்த மரம் நம்ம தலையெல்லாம் உழப்புன்னு அவருக்கு தெரியல. அப்ப ஏன் எதனால இது வருது? மனுஷன் மனுஷனா பாருங்க, அவன் ஜோசியம் மனுஷன் தான், தொழிலுக்கு என்ன சொல்லிட்டு இருக்கான். நமக்கு குருவி கிளி எல்லாம் நம்ம எதிர்காலத்தை சொல்லி நம்ம நம்புகிறோம். மனுஷன் தன்னை விட எதையும் பெருசா நினைக்கவே கூடாது. தன்னை விட பெருசா கடவுளை மட்டும் தான் நினைக்கணும். நம்மளை விட பெருசா நினைப்பதாக இருந்தால் கடவுள் நினைக்கணுமே தவிர இதெல்லாம் நினைச்சா நம்ம ஏமாந்து போயிடும். நிறைய மதகுருமார்கள்ட்ட மக்கள் ஏமாந்து போவதற்கு காரணம் இதுதான். இதையெல்லாம் அடைச்சி ஒரு கடவுள் கொள்கை இஸ்லாம் சொல்கிறது. அடுத்ததாக இந்த ஒரு கடவுள் நம்ம நினைக்கும் பொழுது நம்ம ஒரு சகோதரத்துவ சமுதாயமா இருப்போம். ஒரு கடவுள் நினைக்கணும்னு உங்க கடவுளும் அவன்தான் என் கடவுளும் அவன்தாங்க போது நம்ம ஒருவனால் படைக்கப்பட்டிருந்தாயிரும். இந்துக்களுக்கு அவன்தான் கடவுள், முஸ்லீம்களுக்கு அவன் தான், பேர் என்ன வாழ ஏதோ ஒன்று இருக்கட்டும், ஒரு கடவுள் நம்ம அனைவருக்கும் ஒரு கடவுள் என்று இருக்கும் பொழுது உங்களை அவன்தான் படைத்தான், என்னை அவன்தான் படைத்தான், கடவுளை இல்லைன்னு சொல்றவன் அவன்தான் படைத்தான், அப்ப கடவுள் 1000 பேர்னு சொல்றவன் அவன்தான் படைத்தான் என்று சொல்லும் பொழுது, ஒரு கடவுளால் அனைவரும் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது ஒரு உலக சகோதரத்துவம் ஏற்படுது. சாதிகள் ஒளிந்து விடுகிறது. நான் வசந்தவன், நான் தாழ்ந்தவன், அதெல்லாம் எதனால வருது? என்னை அந்த கடவுள் படைச்சாரு, உன்னை அந்த கடவுள் படைச்சாரு, உன்னை அதுல இருந்து படைச்சாரு, உன்னை இதுல இருந்து படைச்சாரு, இதெல்லாம் வித்தியாசங்கள் வருது. அப்ப கடவுள் அனைவரையும் மண்ணால் படைத்தார். கடவுள் படைத்தார், ஒரு ஜோடியை படைத்தார், அந்த ஒரு ஜோடியில் இருந்தான் அத்தனை பேர் உருவாகி இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கும் பொழுது இந்த ஒரு கடவுள் கொள்கை என்பது உலக சகோதரத்துவத்தை சித்தாந்த ரீதியாக ஏற்படுத்துகிறது என்ற காரணத்தினாலையும் அந்த ஒரு கடவுள் கொள்கை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. அதுபோக இந்த உலகத்தை நம்ம பார்க்கிறோம், கெட்டவனா தப்புச்சு தப்பிச்சுட்டு போயிட்டு இருக்கிறான், நல்லவனா வாழ்ந்து சிரமப்பட்டு இருக்கிறான், லஞ்சம் வாங்குறவன் எங்கேயோ ஆகா ஓகேன்னு இருக்கிறான், 1000 கொலை செஞ்சவன் பெரிய பெரிய அந்தஸ்தில் இருக்கிறான், அவர்கள் எல்லாம் இதை பார்க்கும்போது என்னடாகுது, இவ்வளவு பெரிய அநியாயம் பண்ணிருக்கிற மாட்டிக்கிறல, நம்ம இவ்வளவு நேர்மையா நடக்கிற கஷ்டப்படுறோம் உலகத்துல பாக்கிறோமா இல்லையா? அப்ப நமக்கு என்ன தெரிகிறோம்னா இதையெல்லாம் கேட்பதற்கு ஒரு சூப்பர் பவர் வேணும், இந்த உலகத்தில் நீதி கிடைக்கல, இந்த உலகத்தில் கெட்டவெல்லாம் தண்டிக்கப்படல, இந்த உலகத்தில் நல்லவனுக்கெல்லாம் உரிய பரிசுகளும் பதவிகளும் கிடைக்கல என்று சொன்னால் இதற்கு பிறகு கடவுள் அதை பார்த்து நல்லவனுக்கு பரிசும் கெட்டவனுக்கு தண்டனையும் கொடுப்பார் என்பதற்கு தான் இஸ்லாம் ஒரு கடவுள் நம்ப சொல்கிறது. ஒரு கடவுளை இஸ்லாம் எதுக்கு நம்ப சொல்வது என்று சொன்னால் இந்த உலகத்தை கடவுள் அழிப்பார், அழித்துவிட்டு திரும்ப உயிர்ப்பிப்பார், திரும்ப உயிர்ப்பித்து விட்டு நல்லவனுக்கு சொர்க்கத்தையும் கெட்டவன் நரகத்தையும் கொடுப்பார். அவனை அஞ்சி ஒழுங்கா வாழ்ந்து கொள்,
இந்த உலகத்தில் எவ்வளவு தீமை செஞ்சாலும் நல்லா இருக்கலாம், ஆனா இதுக்கெல்லாம் ஒரு வேலை இருக்கிறது பின்னாடி, இதுக்கெல்லாம் ஒரு தண்டனை உனக்கு இருக்கிறது, இதற்கெல்லாம் ஒரு கேள்வி உனக்கு இருக்கிறது என்ற ஒரு அச்சத்தை மனித குலத்துக்கு விதைத்தால் லஞ்சம் வாங்கணும், லஞ்சம் வாங்குவானா? நம்ம லஞ்ச ஒழிப்பு போலீசாரை ஏமாத்தி லஞ்சம் வாங்கிடலாம், அவனை ஏமாத்தி லஞ்சம் வாங்க முடியுமா? விசாரணை மன்றம் அதற்கென்று உரிய சட்டத்தையும் அதிகாரிகளையும் ஏமாத்தி செஞ்சு விடலாம், அவனை ஏமாற்ற முடியுமா? இப்படி அவனை ஏமாற்ற முடியுமா, அவனை ஏமாற்ற முடியுமா என்கிற ஒரு நம்பிக்கை அனைவருக்கும் வறுமையானால் நம்ம எல்லா நேரத்திலும் ஒருத்தர் கண்காணித்துக் கொண்டிருக்கோம், அவனுக்கு தெரியாமல் ஒரு துரும்பு கூட அசைய முடியாது என்ற நம்பிக்கை வறுமையானால் நம்முடைய நடவடிக்கைகள் மாறும். எல்லாரும் நல்லவனாகிவிட்டால் உலகமே சுபிட்சமாக இருக்கும், எவனிட மாட்டான், இந்த கடவுளை ஒழுங்கா நம்பினால், ஏமாத்த மாட்டான், கடவுளை ஒழுங்கா நம்பினால், இப்படியான கடவுள் நம்பணும். நம்மளை பார்க்கிறான், படைத்துறான், கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், அவன் நினைத்தால் நம்ம தண்டிப்பான், சூப்பர் போர் நினைத்ததை செய்யக்கூடியவன், அனைத்துக்கும் ஆற்றல் உள்ளவன், பலவீனம் கிடையாது, தூக்கம் கிடையாது, இப்படியான ஒருத்தன் நம்மளை பார்த்துக் கொண்டே இருக்கிறான், அழிவே இல்லாதவன், அவனுக்கு இயலாது எதுவுமே இல்லை, அப்படியான ஒருத்தன் பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்று நினைத்து பாருங்கள், வாழ்க்கையை மாறி போயிடும். கெட்ட பழக்கம் குடிப்பழக்கத்திலேயே பல நூறு ஆண்டுகள் பல தலைமுறை ஊறிப்போனவர்களை எல்லாம் ஒரு உத்தரவில் நபிகள் நாயகம் மாற்றினார்கள். இறைவன் மதுபானத்தை தடுத்து விட்டான், குடிக்காத, கூட்டம் கூட்டமாக மது ஓடியது. நபிகள் நாயகம் வாழ்ந்த பகுதிகளிலே மதுவை ரோட்டில் ஓட்டி ஓட்டி விட்டார்கள். எதனால? கடவுள் என்னை படைத்த கடவுள் உத்தரவிட்டு விட்டான், நான் இதை மீறினால் என்னை தண்டிப்பான். அப்ப இது எல்லா தீமைகளிலும் விடுபடுவதற்கு ஒரு கடவுள் வேணும், எல்லா தீமைகளிலும் விடுவதற்கு ஒரு அச்சம் வேணும், ஏமாற்ற முடியாத ஒரு சக்தி இருப்பதாக நம்ப வேண்டும். அந்த நம்பிக்கை நம்மளை என்ன செய்யும் என்று சொன்னால், அடுத்தவனுக்கு அநியாயம் செய்வதை தடுக்கும், மனித குலத்துக்கு நன்மை. ஒரு கடவுளை நம்புவது, ஒழுங்காக நம்புவது மனுஷனுக்கு நன்மை. நான் திருடாவிட்டால் கடவுளுக்கு என்ன நன்மை? உங்களுக்கு நன்மை. நீங்க திருடாவிட்டால் எனக்கு நன்மை. அப்ப நீங்கள் கொலை செய்யாவிட்டால் எனக்கு நன்மை, நான் கொலை செய்யாவிட்டால் உங்களுக்கு நன்மை, கடவுளுக்கு ஒண்ணும் கிடையாது. ஆனா அந்த கடவுள் நம்பிக்கை நம்ம இப்படி மாத்துகிறதா இல்லையா? உரிய முறையிலே கடவுளை நம்ம நம்பினோமையானால் கடவுளுக்கு காணிக்கை போட்டெல்லாம் தப்பித்து விட முடியாது, உண்டியல்ல காசு போட்டெல்லாம் செய்த கொலையை மறைத்து விட முடியாது என்ற கடவுளை நம்பினால் அவன் கொலை செய்வானா? இப்படியான ஒரு இதுதான் வேறுபாடு. எல்லா மதங்களையும் கடவுளை பற்றி சொல்லப்படுகிறது, இஸ்லாம் ரொம்ப டீப்பா சொல்லுது, ரொம்ப ஆழமா சொல்லுகிறது, உறுதியா சொல்லுகிறது. அதுல சமரசத்துக்கு இடம் கிடையாது, வளையிறதுக்கு இடம் கிடையாது. கடவுள் இடத்தை முகமது நபி கூட கொடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த மார்க்கம் உறுதியா இருக்குது. எந்த அளவுக்கு என்றால், குர்ஆன்ல முகமது நபிக்கு ஒரு கட்டளை, முகமதே நீங்கள் போய் மக்கள்கிட்ட சொல்ல வேண்டும். என்ன சொல்லணும்? நானும் உங்களை போன்ற மனிதன். இதான் சொல்ல வேண்டும். முகமது நபிக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை என்னவென்று சொன்னால், நீங்கள் மக்கள்கிட்ட போய் என்ன சொல்ல வேண்டும் என்றால், இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நானும் உங்களை மாதிரி மனுஷன் தான். வித்தியாசம் என்னவென்றால், எனக்கு இறைவன்கிட்ட செய்தி வருகிறது ஒண்ணுதான், அந்த செய்தியை உங்களுக்கு சொல்றேன், அதை தவிர மற்றபடி எனக்கு எந்த கடவுள் அம்சமும் கிடையவே கிடையாது. இப்படி நீங்கள் சொல்ல வேண்டும் என்று முகமது நபிக்கு உத்தரவு போடக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாம். அந்த ஒரு அடிப்படையில் தான் இஸ்லாம் நிறுவப்பட்ட, அதான் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்வார்கள். உங்களை அது சொல்வதாக இருந்தால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று நாங்கள் சொல்கிறோம். இதுக்கு அர்த்தம் என்ன? வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. முகமது நபி அல்லாஹ்வுடைய தூதர் தான், அல்லாஹ் இல்லை. முகமது நபி அல்லாஹ் பற்றி மக்களுக்கு சொல்லி தந்தவர் தான், அவர் அல்லாஹ் கிடையாது, அவருக்கு அல்லாஹ்வுடைய அம்சம் கிடையாது. இந்த ரெண்டு வரிக்குள்ள இவ்வளவு விஷயம் அடங்கி, நான் சொன்ன விஷயங்கள் அதுல சின்ன துளிதான். இதுக்குள்ள அனைத்து அதை புதுசை இத்து கட்டி உண்டாக்கி நான் சொல்லவில்லை. லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்குள்ள என்ன அடங்கி இருக்கிறது அதைத்தான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். முகமது ரசூலுல்லாஹ்வுக்குள்ள என்ன அடங்கி இருக்கிறது இதைத்தான் சொல்லி இருக்கிறேன். அப்ப இந்த ரெண்டு அடிப்படையில இஸ்லாம் வந்து நிறுவப்பட்டு இருக்கிறது. இதை ஏற்றுக்கொண்டவர் தான் முஸ்லீம் என்று கருதப்படுகிறார். ஒரு கடவுளை நம்ப வேண்டும், அந்த கடவுளை தவிர யாரையும் வழிபடக்கூடாது. இதை எங்களுக்கு மறு அறிமுகம் செய்த முகமது நபி அவர்களை கூட கடவுளுடைய தூதரில் நம்ப வேண்டும், கடவுளில் நம்பக்கூடாது. இதுதான் கொள்கை, சுருக்கமான அறிமுகம்.